மந்திரம், எந்திரம், தந்திரம் என்பது குறித்து நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொன்றுக்கும் அளப்பரிய சக்தி இருக்கிறது. அந்த மூன்றும் ஒன்றாகும் பொழுது அது செயல்படுகிறது. அது எப்படி என்பதை பதிவின் இறுதியில் காண்போம். பெரும்பாலோர் யோகத்தில் இருக்கும் நமக்கு இதன் தேவை என்ன என்று நினைக்கிறார்கள். சராசரி மனிதர்கள் போல நாமும் கேட்டுப் பெறுவதா என்று எண்ணுகிறார்கள். அது சரியா? அப்படி கேட்டு பெற வேண்டிய அவசியமும் என்ன என்கிறார்கள். கேட்காமல் கொடுப்பது முழுமையின் முடிவுதான். எனினும் தேவை கேட்பதில் தவறில்லை. முக்கியமாக இந்த சங்கல்பத்தின் அற்புதத்தை மிக எளிதாக வார்த்தையில் விளக்கவும் முடியாது. முன்கூட்டியே இது இப்படித்தான் பலன் தரும் என்று கணிக்கவும் முடியாது. ஆனால் நம் விருப்பத்தில் நமக்கு வேண்டியதை பெற இந்த தன ஆகர்ஷண சங்கல்பம் உதவுகிறது. இந்த சங்கல்பத்தை வேண்டுவோர் உபயோகம் செய்து உடல் நலம், பொருள் வளம் பெறலாம். குடும்பத்திற்காகவும் செய்யலாம், நம்மை சார்ந்த மற்றவர்களுக்காகவும் செய்யலாம், அவர்களின் நலனுக்காகவும் செய்து வரலாம். தெய்வீக ஆற்றலோடு நம்மை அதிர்வுகளால் இணைக்கிறது இந்த சங்கல்பம். ஒரு எளிய உதாரணமாக குருமகான் வேதாத்ரி மகரிஷி விளக்கிடும் பொழுது இது எப்படி வேலை செய்கிறது? மண்ணிலிருந்து கிடைத்த இரும்பு தாது உங்களிடம் உள்ளது. அதை அப்படியே உபயோகம் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது இரும்புதான், ஆனால் பயனில்லையே. அதை உருக்கி பல வடிவங்களில், அளவுகளில், நேர்த்தியான கருவிகளாக செய்தால்தான் அது பயன்படக்கூடும் அல்லவா? அப்படியான மாற்றத்தை இந்த சங்கல்பம் ஏற்படுத்தி உங்களுக்கு மாற்று வழியாக பயன்படச் செய்கிறது என்று விளக்குகிறார். இப்போது இதன் உண்மை உங்களுக்கு விளங்குகிறதா? மந்திரம் என்பது வார்த்தைகளாலும் அது உண்டாக்குகின்ற ஒலி அதிர்வுகளாலும் அமைகிறது. எந்திரம் என்பது அந்த மந்திரங்களை எதனை நோக்கி செலுத்துகிறோமோ, எதன் வழியாக செலுத்துகிறோமோ அதுவே ஆகும். மந்திரத்திற்கு எந்திரம் துணையாகிறது. அடுத்து வருவது தந்திரம். தந்திரமே மிக முக்கியமானது. இந்த மந்திரம், எந்திரம் ஆகியவற்றின் நோக்கம் என்ன என்பதை தந்திரமே முடிவு செய்கிறது. ஆம், தந்திரமே வழிமுறையாகவும் உள்ளது. தேவையானதை வழங்கும் ஆற்றல் எப்போது உள்ளது, ஆனால் சில தடைகளால் தேங்கி நிற்கிறது. தடைகள் நாம் அறிய முடியாதவை. இந்த சங்கல்பம் அந்த அறிய முடியாத தடைகளை சரி செய்கிறது. கூடிய விரைவில் நமக்கு கிடைக்க உதவுகிறது. குரு ஹோரையிலும் சுக்கிர ஹோரையிலும் 108 முறை சொல்லி பூஜையாக செய்து நல்ல பலன்களை அடையலாம். மாதத்தில் ஒரு நாள் செய்தாலும் போதுமானதாகும். 9 முறை சொல்லி வந்தாலும் பயன் கிடைக்கும் என்று சொன்னாலும் பூஜையாக செய்யும் பொழுதே முழு நன்மையும் உண்டாகும். அன்றைய நாளில் நாமும் இல்லமும் தூய்மையாக இருப்பதும் அவசியமாகும். தனியாகவும் கூட்டாகவும் செய்யலாம். அதற்குரிய நன்மை கிடைக்கும் என்பது உறுதியே. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.